அப்படி போய் பேசிட்டு வா. அப்படியே சத்தம் போடு.
மகாபோகம், சாகர சாயிர மகாபோகம், பண்டர் விட்டலின் மகாபோகம், வேங்கட ஸ்மரணையின் மகாபோகம், விஸ்வராம துமார்துருபாயின மகாபோகம், இறைவன் ஒருவனை என்பாயின மகாபோகம், பிரிவினி திருப்பாயின மகாபோகம், மதங்களை கிடந்த மகானையின மகாபோகம், நாக சாயிர மகாபோகம், வேண்டுவோர் திருதற்கும் யோகியின மகாபோகம், சீரடி வாசாசித்தேஸ்வராயின மகாபோகம், அற்புதங்கள் செய்யும் ஆண்டவாயின மகாபோகம், முக்திக்கு வழிகாட்ட முனிவாயின மகாபோகம், உள்ளத்தின் உழைவு மகாபோகம், ஆனந்தமயமானவரின் மகாபோகம், சரணடைந்தோரை காப்பறை மகாபோகம், யாமிருக்க பயமை நிற்பறின் மகாபோகம், சித்திரத்தை உடம்பெறும் தெய்மையின் மகாபோகம், மாயையை விரட்டுவரின் மகாபோகம், கந்திஷ்டி வில்லி சுனிந்திருப்பை மகாபோகம், பிரம்மஞான வழிப்பறின் மகாபோகம், குருவார தெய்வாயின மகாபோகம், சம்சார பயங்களை போக்கறின் மகாபோகம், குணியின் முதிய மருந்தன்பாயின மகாபோகம், பிரார்த்தனை கிளர்வாயின மகாபோகம், எளிமை வடிவானாயின மகாபோகம், சகலலோக சஞ்சாரியின மகாபோகம், முக்காலம் உணர்ந்தோரையின மகாபோகம், மும்மூர்த்தியின் திருவுருவையின மகாபோகம், மூன்றாம் முறையில் காட்சி தருவாயின மகாபோகம், முந்தைய வினைகளை அறுப்பறையின மகாபோகம், சாய்ரா மந்திரத்தின் சக்தியின மகாபோகம், அன்ன பாபாவையின மகாபோகம், இல்லறமும் நலருமே என்பாயின மகாபோகம், இளமையிலே துறவியானாயின மகாபோகம், உலகெல்லாம் நாமமேன மகாபோகம், தச்சனை பிரியரேன மகாபோகம், திக்கட்டும் நீயின மகாபோகம், திக்கற்றோர்க்கும் நீயின மகாபோகம், சத் சரித சப்தத்தில் அல்வாயின மகாபோகம், அன்னதானமே பிரதிருக்க மருந்தன்பாயின மகாபோகம், கூட்டு பிராதன குழம்பு அளவைப்பாயின மகாபோகம், உன்னை போன்ற ரோம்பற்ற வைத்தாயின மகாபோகம், இசையில் இணைந்து வருவாயின மகாபோகம், அன்னவசன அளவின் ஒழுப்பாயின மகாபோகம், கோதாரி நதிதீர ஒளி கொண்டாயின மகாபோகம், கூட்டி மாறி அலங்கரிக்க மொழியின மகாபோகம், வியாழபுஜன் வெளியிருக்கும் வியாழமூர்த்தியின மகாபோகம், பரந்தாரி பிரமாச்சாரியின மகாபோகம், கண்கண்ட தெய்வை கணபதியின் மகாபோகம், பாரிஜாத மலரே கற்பக திருவை காமதெய்வையின் மகாபோகம், தன்வினை ஒய்திருக்கும் நயன மகாபோகம், நம்பினோரை கவிழாத நாயகனின் மகாபோகம், ராஜாராம நாமமே தரணு மகாபோகம், அன்புக்கு அறிவையின மகாபோகம், ராதாகிருஷ்ண சீதா லட்சுமி நாராயணன் மகாபோகம், சீனிவாச ஸ்ரீரங்காயின மகாபோகம், சிவரூப ஹரிஹர சுப்ரம் மகாபோகம், சர்க்குரு சிரடி சாய்நாதாயின மகாபோகம், நானாவித பிரலபத்திர புஷ்பாஞ்சல்யம் சமர்ப்பயாமி. பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிகிட்ட கையை வச்சுங்க, சுவாமிகிட்ட சரணடைங்க. நான் சொல்கிறத காது கட்டும் கேட்கணும், கண்ணெல்லாம் சுவாமிகிட்ட இருக்கணும், மனசெல்லாம் சுவாமிகிட்ட இருக்கணும். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் சாய்ராம். நம்பிக்கை பொறுமை. ராஜ பரிபாலனை பீட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கல்சுவராம்புரம். ஆர்த்தி பிரார்த்தனை. எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் சார்ந்துவேன், என் உயிரையும் கொடுப்பேன். என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா, உமது திருவடிகளே புகழ்டம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆர்த்தி செய்கிறோம். பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் தூப தீபனம் செய்யும் ஆரத்தையும் ஏற்று எங்களை ஆசீர்வதியுங்கள். சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா, தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். உங்களது அடியோர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும், நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும், திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும், எங்கள் உடற்பிணைகள் இங்கு நலம்பெறவும், உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து
வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெறலாத அடியர்களுக்கு குழந்தை பெறும் தந்தை தனது குடும்பத்திலும் உறவினர்கள் நண்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திடவும் உத்தரவாகினியாக தங்கப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சொந்த சிரடி சாய்மராஜ். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். என்ன வேணுமோ சாமி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு தேவையானதை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான்ற ஆணவர் கூட, நான்ற ஆணவர் கூட, நான் தான் பெரிய ஆளுன்ற கூட, என்ன நமக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன கற்றுருக்கோம், ஒன்றுமே கிடையாது, என்ன நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சுவாமிகிட்ட வந்துட்டோம்னா எல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது தான், சைபர் தான். ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம், என்ன அந்த கர்வம் வந்துடுது, அந்த கர்வம் தலைக்கு மேலே போச்சுன்னு வச்சுங்க, என்ன என்ன இல்லாமல் ஒன்றும் கிடையாது, அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த கோவிலெலாம் கட்டியிருக்கோன்னா என்னால் ஒன்றும் ஆகலை, நான் சாதாரணமாக 10 பேர்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாம் பிச்சை எடுத்து தான் இந்த கோயிலை கட்டியிருக்கேன், என்ன எனக்கு என்னால் ஒன்றுமே இது ஒன்றும் ஆகாது, நாளைக்கும் நான் அதை வந்து தூக்கிட்டு போக போகிறதில்ல. எல்லோரும் நல்லா இருக்கணும், 10 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலை கட்டுறோம், அடுத்த கோயிலை கட்ட போகிறோம், அடுத்த கோயிலை கட்ட போகிறோம். ஆனால் நான்ற ஆணவம் எனக்கு இல்லை, இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். அதேமாரி நீ ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு நான் அந்த கோயில்கிட்ட அதை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு அந்த நினப்பும் வரக்கூடாது. ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னுற நினப்பும் வரக்கூடாது. 500 ரூபா கொடுத்துட்டா நான் அந்த 500 ரூபா வாங்கி அப்படியே சாப்பிட மாட்டேன், என்ன நான் போன ஜென்மத்தில் என்ன கடன் பட்டனோ அந்த கடனை தீக்கத்துக்கு தான் இந்த கடனை எடுத்திருக்கேன், இந்த ஜென்மத்தில் இந்த அவதாரம் எடுத்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். என்ன நீங்கள் படுறதெல்லாம் கஷ்டம் இல்லை, நான் சுவாமிகிட்ட தான் இருக்கேன், சுவாமி வந்து என்ன கஷ்டப்படுறாருங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும், என்ன இறைவன் சிவபெருமானே பிச்சை எடுத்திருக்கார், என்ன அதே போல் ஸ்டேஜில் தான் நானும் இருக்கேன். நான் வந்து ஒவ்வொருத்தட்டையாக கையேந்தி தான் இந்த கோயிலை கட்டணும் கூட்டணும்னு கேட்குறேன், எனக்காக கேட்கல கோவிலுக்காக கேட்குறேன். கோவிலுக்கு நம்ம இந்த கோயிலை கட்டினா 10 பேர் இன்னும் நம்மளால் முடிஞ்சது இப்போ 10 ரூபா கொடுக்க போகிறோம், நாளைக்கு இன்னும் 10 பேர் வருவாங்க, நம்ம பேரம் பேத்தி வரோம், அந்த சாமியை கும்பிடுவோம், நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கோயிலை கட்டுறோம். ஆனால் நான் அந்த 500 ரூபா கொடுத்தேன், நான் அந்த 1000 ரூபா கொடுத்தேன், நான் 5000 ரூபா கொடுத்தேன், நான் தான் இந்த கோயிலை கட்டினேன், 5000 ரூபா கொடுத்துட்டு நான் தான் இந்த கோயிலை கட்டினேன், என்ன பார்த்தீங்கன்னா என் பேர் போடல அப்படின்லாம் இருக்கவே கூடாது. நான் கேட்டேண்ணா நாளைக்கு 500 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணேன், சாமி நான் 500 ரூபா கொடுத்தேன், இந்த கோயில் இன்னும் கட்டலை, வச்சுக்கிறேன் 500 ரூபா கொடுத்தேன், இந்த கோயில் இன்னும் கட்டலை, இந்த 500 ரூபா எடுத்து நான் சாப்பிட்டேன், என்ன அதேமாரி இருக்கக்கூடாது. அதாவது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதே போல் இறைவன் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா சோதனைகளையும் கொடுப்பான். இந்த சிவனை இவனுக்கு என்றைக்கு நான் கோயில் கட்டணும்னு நினச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு சோதனை தான், என்ன அவன் பாட்டு சிவனின்னு தான் உட்காந்துருக்கேன், அவனுக்கு கட்டணும்னு நான் நினைக்க நம்புறேன், அன்னையிலேருந்து நமக்கு சோதனை, என்ன ஆனால் வந்து சோதனை வந்து சாதனைக்கு தான், சோதனை வந்து சாதனைக்கு தான். இப்போ இந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சிலை சாதாரணமாக அப்படியே வந்துடுமா, இது ஒரு பெரிய கல்லை எடுத்து மலையை எடுத்து அந்த மலையை எடுத்து இது பண்ணி சுற்றுலியால் அடித்து அதை தட்டி அதை எவ்வளோ பக்குவப்படுத்தி அப்புறமா தான் இந்த செலவு வருது. அப்போ இவ்வளோ படுபட்டு தான் இந்த செலவு வருது. அதே போல் ஒரு தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்தை அப்படியே எடுத்து காதில் போட மாட்டிக்க முடியுமா, முடியாது. அதை வந்து பட்டையில் போட்டு தட்டி காய்ச்சி அதை உருக்கி அப்படி பண்ணால் தான் அது தங்கம். நீங்கள் காதில் போட்டுக்கிட்டு ஜிங்கி போட்டிருக்கோம், மாட்டில் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதேமாரி அதேமாரி கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் நடக்கும். ஆனால் தானாக வந்துடுது இந்த சுவாமியார் வந்து பாரு, இன்றைக்கி இந்த தெருவில் போய் கேள, இந்த தெருவில் போய் கேட்டிங்களா, யார்கிட்ட கேட்டாலும் சரி, இந்த சூராபுரத்துலேயே புத்தாரத்துலேயே சுவாமியாருக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதும்பாங்க, சாமியாருக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதும்பாங்க. சாமியாருக்கு என்ன கொட்டுது, வெயில் கொட்டுது, மழை கொட்டுது, காற்றுல மண்ணு தான் கொட்டுது, என்ன ஒன்றும் இல்லை. எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்,
சீக்கிரம் இதை முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டா நிம்மதியாக போய் சேர்ந்துடுவேன். நான் எப்போ விசா வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். விசா எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எதையும் நம்ம வந்து எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை, எதையும் கொண்டு வரதும் இல்லை. நம்ம பாவ மூட்டையை தொலைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிறவி. பாவ மூட்டை போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ மூட்டையை தொலைச்சிட்டு இவனுக்கு ஒரு கோயிலை கட்டிட்டு இன்னொரு கோயிலை கட்டணும், கட்டிட்டு நிம்மதியாக என்ன பண்ணுமோ செஞ்சுட்டு போயிடணும். எல்லாம் இருக்கும் போதே செஞ்சிடணுன்ட்டு தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த இடத்த நாம் போனதுக்கு அப்புறமும் இந்த இடம் நல்லா இருக்கணும். நாம் போனதுக்கு அப்புறம் இந்த கோவில் வந்து பூஜைக்கு ஆள் இல்லை, பூஜைக்கு காசு இல்லை, அதனால் இந்த கோயில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஏன்னா அதனால் எல்லோரும் மனசு வைங்க, எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லாருடைய காரியமும் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இனிமேல் சுவாமிக்காலாம் நான் கோயில் கட்டுறேன்னு காசு கேட்கவே மாட்டேன். கோயிலுக்கு காசு கோயில் கட்ட போகிறேன், எனக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்க, நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அவனே கட்டினா கட்டணும், கட்டலைன்னா போட்டோம்.